வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா, கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 1600 வேகன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் ஜாப், அதனால உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா இருக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 June 2023 கூட நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதற்கான அபிஷியல் வெப்சைட் என்னன்னா SSC.NIC.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே தரேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா என்னென்ன போஸ்டுக்கெல்லாம் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், அப்படி இல்லைன்னா ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ, இந்த மாதிரி வந்துட்டு மூணு டைப் ஆஃப் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் இது. மொத்தமா வந்துட்டு 1600 வேகன்சி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஏசான் 1 August 2023 அப்போ நீங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இல்லைன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏக்கு வந்து ஆபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸோட. நீங்க அப்படி இல்லைன்னா எல்டிசி ஜேஎஸ்ஏ, அப்படி இல்லைன்னா வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ, நம்ம மேலே சொன்ன மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆன் 1 August 2023 அப்போ உங்களோட ஏஜ் 18 to 27 இயர்ஸாக இருக்கணும். அதே உங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பாக்குறப்போ 2/8/1996 இருந்து 1/8/2005 குள்ள பிறந்தவங்களா இருந்தா இந்த போஸ்டுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பர் ஏஜ் ஆன 27 இயர்ஸ் அப்படிங்கறதுல ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறப்போ 5 இயர்ஸுக்கான ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கிறப்போ 3 இயர்ஸுக்கான ரிலாக்ஸேஷனும், பர்சன் வித் டிசபிலிட்டியோட இருந்தீங்கன்னா 10 இயர்ஸுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடைக்குது. அதுவே நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறப்போ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதுல அப்ளை பண்ணி நான் செலக்ட் ஆனா எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க எல்டிசி அதாவது லோவர் டிவிஷனல் கிளர்க்காகவோ இல்ல ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்டாவோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் பே லெவல் 2 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட மினிமம் பேசிக் பே 19,900 rupees to 63,200 rupees வரைக்குமா இருக்குது. இதோட சேர்த்து டிஏ டிஏ ஹெச்ஆர் இந்த மாதிரியான மற்ற அலவன்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணும் போதே உங்க கையில மினிமம் 30,000 to 35,000 பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே வந்து நீங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பே லெவல்ல உங்களோட பேமெண்ட் இருக்குது. பே லெவல் 4 இருக்குது, பே லெவல் 5 இருக்குது. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து பே லெவல் 4 இல்ல பே லெவல் 5 அப்படிங்கிறது வந்து வேரி ஆகுது. அதோட மினிமம் பேசிக் பேமெண்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பே லெவல் 4 இருக்கிற போஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனீங்கன்னா 25,500 rupees to 81,100 rupees வரைக்குமா கிடைக்குது. அதுவே நீங்க பே லெவல் 5 இருக்கிற போஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனீங்கன்னா 29,200 rupees to 92,300 rupees வரைக்குமா கிடைக்குது. அடுத்ததா வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ, இந்த போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 4 தான் வந்துட்டு உங்களோட பேமெண்ட் இருக்குது. உங்களோட பேசிக் பே எவ்வளவு பாத்தீங்கன்னா 25,500 rupees to 81,100 rupees இருக்குது. இதோட சேர்த்து மற்ற அலவன்ஸ்களான டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ இந்த மாதிரியான மற்ற அலவன்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, Tier 1 and Tier 2. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கொடுக்கறதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாடில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வேலூர், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்ததா இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீயோ இல்லை எக்ஸாமினேஷன் ஃபீயோ கண்டிப்பா இருக்குது.
இதுக்கு எப்படி வந்துட்டு நான் பே பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களுக்கு கடைசியா வந்துட்டு உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு ஓப்பன் ஆகும். அது மூலியமா வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் பை யூசிங் யூபிஐ, நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர், ரூபே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரியானது யூஸ் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க ஆஃப்லைன்ல பே பண்ணணும், பேங்க்ல போய் தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்போ எஸ்பிஐ பிரான்ச்சோட பே இன் செலான் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க டைரக்டா போயிட்டு எஸ்பிஐ பிரான்ச்சில 10 June 2023 குள்ள வந்துட்டு பே பண்ணிக்கணும். அடுத்ததா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக் ஆயிருச்சு, அதை நான் எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காகவே 14 June 2023 அன்னைக்கும் 15 June 2023 இந்த ரெண்டு நாளுமே அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு வந்துட்டு விண்டோ ஓபன் பண்றாங்க. அது மூலமா நீங்க ஏதாவது வந்துட்டு தவறு பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, August 2023 அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு August 2023 உங்களுக்கான இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டயர் 1 வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடன் நியூஸ் அண்ட் டியூன்.